அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு, கடையநல்லூர் கிதாயத்துல் இஸ்லாம் துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். நலம்தானா? நீங்களும் உங்கள் செல்ல குழந்தைகளும் நலம்தானா? சமூக இடைவெளியோடு மாஸ்க் அணிந்து தொடர்ந்து கஷ்டமான காலத்தில் பயணித்து வருகின்றோம். இறைவன் நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருப்பான். இன்றைய பொருளாதார நெருக்கடி அனைவருக்கும் புரிந்திருக்கும், கடல் கலந்து வாழும் உள்ளங்களுக்கும் நன்கு தெரிந்திருக்கும். கடுமையான நெருக்கடி, மருத்துவ செலவுகளும் குடும்ப சூழ்நிலை செலவுகளும் ஏராளமாகவும் தாராளமாகவும் நடைபெற்றக்கூடிய இக்கட்டான நிலையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எதையும் புரிந்து கொள்ளாமல் இவற்றில் செலவு செய்வதை தொடர்ந்து பார்த்து வருவீர்கள். எதிர்காலம் என்ன நடக்குமோ என்கிற கவலை உங்களைப் போல் எனக்கும் உள்ளது. எப்போதோ பேச வேண்டும் என நினைத்திருந்தேன். அது சரியான சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் என நினைக்கின்றேன். ஆங்கில முகத்துக்கு ஆசைப்பட்டு 1, 2, 3, 4, 5 படிக்கிறதுக்கே ₹30,000 முதல் ₹45,000 வரை ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வருவதை நீங்கள் வழக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அனைவருக்கும் தெரியும், இன்றைய காலகட்டத்திற்கு சரிதானா என நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் என்ன மொழி படித்தீர்கள்? தாய்மொழியில் படித்தீர்கள். ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும். நம்ம பட்டம் வாங்கவில்லை, ஆனால் சவுதி சென்றோம், துபாய் சென்றோம், வளைகுடா நாடுகளில் எங்கே பணியாற்றினாலும் கூட அங்கே கூடியிருந்த ஒரு 6 மாதத்திலே அரபியை படித்துள்ளோம், ஹிந்தியை படித்துள்ளோம். மொழி அனுபவத்தில் அது வசப்படும். நீங்கள் சாதிக்கவில்லையா? உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை தாய்மொழி கல்வியில் படிக்க வைத்து உயர்வு பெற வைக்க வேண்டாமா? அந்த குழந்தையின் மீது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதை சேமித்து கொள்ளலாமே. அது வருங்காலத்தில் எவ்வளவு உதவியாக இருக்கும். 12வது வகுப்பு வரைக்கும் கான்வென்டில் படிக்க வைத்துவிட்டு தன்னுடைய தந்தையார் வெளிநாட்டில் வேலை பார்த்து ஓய்வு காலத்தில் ஊருக்கு வந்து எதிர்காலத்தில் 12 முடித்து ஒரு இன்ஜினியரிங் காலத்தில் சேர்க்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து உதவித்தொகை பெற வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்களை அணுகும்போது அவர்களிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, 12வது வகுப்பை கான்வென்டில் படித்தது எவ்வளோ செலவழித்திருப்பீர்கள்? அப்படி என்றால், நாங்கள் 4,00,000, 5,00,000 நாங்கள் செலவழித்திருப்போம். அப்படி எவ்வளவு கவலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் செல்ல குழந்தையை கான்வென்டில் படித்திருந்தால் உடனே நிறுத்தி தமிழ் வழி கல்வியில் சேர்ந்து உயர்வர வழிகாணுங்கள். அதுவும் நம் கதாயத் இஸ்லாம் துவக்கப்பள்ளியில் தரமான வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்திற்கு ஒரு ஆசிரியர், நம்பிக்கையான வகையில் உங்களை அழைக்கிறோம். அந்த கான்வென்டிலிருந்து இடையிலிருந்து நீக்கப்பட்ட குழந்தையை தைரியத்தோடு நம்பிக்கையோடு சேருங்கள் கிதாயத் இஸ்லாம் துவக்கப்பள்ளியில். ஆதார் அட்டை போதுமானது, அவனுடைய பிறந்த தின சான்று போதுமானது. அவர்களுடைய சான்றிதழ் வேண்டும், அவர்கள் தரமாட்டார்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அதை பற்றி ஒன்றுமில்லை. உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், தொலைபேசியில் சொல்லுங்கள். இன்னும் பணத்தை வீணடிக்காதீர்கள். ஆரம்ப கல்வியினுடைய அஸ்திவாரம் நன்றாக இருந்தால் மேல்நிலை கல்வியும், அதுவும் எங்களுக்கு தாயத்திஸ்தான் மேல்நிலைப்படியிலேயே தொடர்ந்து 12வது வகுப்பு முடிக்கலாம். அரசு பணம் தரும் என கான்வென்ட் பள்ளியில் சொல்வார்கள். கவனம், ஏமாந்து விடாதீர்கள். 25% மக்களுக்கு மட்டுமே, அந்த ஏழை மக்களுக்கு பணம் கொடுப்பதாக அரசு சொல்கிறது. எல்கேஜிக்கு ஒரு 2,500 ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறது. அதே காரணமாக வைத்து 100 பேரில் 25 பேருக்கு தான். அது எவ்வளோ கடினமானது. ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற ஆசை காட்டுவார்கள். ஆனால் அரசு பள்ளியில், நம்மளே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விலையில்லா புத்தகம், நோட்டு, அழகான பை, கலர் பென்சில்கள், சீருடைகள் அனைத்தும் இலவசமாகவே அரசு கொடுக்கிறது. இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் நம்ம இந்த எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் தென்னவெளி மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட 5வது வகுப்பு மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் எங்கள் மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புகிறோம். எவ்வளோ, எத்தனை பேர்? 5 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள். கடந்த ஆண்டு 216, இந்த ஆண்டு 213 பேர் நாங்கள் மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புகிறோம். அப்போ தமிழ் வழி கல்வியில் இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. நடுத்தரமான குடும்பங்கள் ஆசைப்படுறாங்க கான்வென்ட்டில் படிக்கிறதுக்கு.
ஆகவே அதையெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் சொல்லுங்கள், தொலைபேசி மூலமாக சொல்லி. ஒன்று ரெண்டு குழந்தைகள் போய்கிட்டு இருக்கு, அந்த ஒன்று ரெண்டு குழந்தைகளையும் நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. கட்டாயம் ஒரு நல்ல முயற்சியை, ஒரு தரமான கல்வியை, அது ஒன்றாவது வகுப்பு ரெண்டாவது வகுப்புலேயும் சேர்த்தா அந்த தரமான கல்வியாக நல்லா இருக்கும். நாலாவது வகுப்பில் அஞ்சாவது வகுப்பில் வந்து ஆங்கிலம் கொஞ்சம் தெரியுது சார், தமிழ் தெரிய மாட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மள்ட்ட இடையில நிறுத்தி கொண்டு வராங்க. அதனால் ஒன்றாவது ரெண்டாவது வகுப்பே நீங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கலாம். இங்கேருந்து மக்கா நகர்லேருந்து அந்த பக்கம் கிருஷ்ணாபுரம் உப்படாதி அம்மன் கோயிலிருந்து மேற்க ஈபி பக்கத்துலேருந்து சின்ன குழந்தைகள் எல்லாமே படிக்க வராங்க. தமிழ் வழியில் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் ஃபேமிலி தமிழ் வழியில் கல்வி தான் நான் படிக்கணும் ஆசைப்பட்றேன் சார், என் குழந்தைய ஒன்றாப்பிலே சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வெளிநாட்டு வாழ் அன்பு உள்ளங்கள் எங்களையெல்லாம் ஆற தழுவுறாங்க. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய துவக்கப்பள்ளியும் உங்களுடைய மேல்நிலைப்பள்ளியும் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, எங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வளமையான ஒரு அமைத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம், அவங்களை நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். எல்லா முறையிலையும் நீங்கள் வந்து வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி கான்வென்ட்லேருந்து சேர்ந்துருந்தோம்னா அதை உடனே நிறுத்தி ஐந்தாவது வகுப்புக்குள்ளே நம்ம துவக்கப்பள்ளியில் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க. மீண்டும் நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்.